ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய லேடிஸ் கேட்டிருந்த ஒரு கேள்வி, திருமணம் ஆனவங்க ஒரு திருமணமான கணவன் மனைவி எப்போ வந்து ஒரு நல்ல உடல் உறவு வைத்துக்கொள்ளலாம், ஒரு வாரத்தில் எத்தனை முறை அவங்க வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது. கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயம். அதனால் இரண்டு உடல் சேரும் பொழுது இரண்டு மனமும் சேரணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவியோ கணவனோ இஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய தாம்பத்தியத்தை உங்கள் உடல் உறவை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஐயோ கடனே ஏதோ மனைவியை கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால் அவ கூட நம்ம வந்து ஒரு உடலுறவு வைக்கணும்னு எந்த ஆடவரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு பெண்ணும் சரி, நம்ம வந்து பிடிக்காமல், மனசுக்கு பிடிக்காமல் நம்ம கணவரிடத்தில் ஒரு தாம்பத்தியத்தை நம்ம வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பாவம். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணமான பெண் அவங்க வந்து மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது, இது வேதங்கள் சொல்லுது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாலு நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது அவங்கள பெண்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க மாதவிடாய் காலத்தில். அந்த ஐந்தாவது நாள் இருக்கு இல்லைங்களா, மாதவிடாய் முடிந்த அந்த ஐந்தாவது நாள் அந்த பெண் தலைக்கு குளிக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு கண்டிப்பாக அவள் கணவனை திருப்தி பண்ணணும்னு வேதம் சொல்லுது. எந்தெந்த இல்லைன்னா அவள் வந்து ஒரு எருமையாக பிறவி எடுப்பாள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அந்த இது. இந்த பாவம், ஒரு பெண் வந்து கணவனோட உடல் உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான பாவம், அவளுக்கு எப்படி வந்து அந்த பாவத்துக்கு அவளுக்கு என்ன மாதிரியான பிறவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் வேதங்களில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஐந்தாவது நாள் வந்து அவள் உடல் உறவு வைத்து கொள்ளலை, தன்னுடைய கணவனுக்கு வந்து அந்த உடல் பசிக்கான உணவை வந்து அவள் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் எருமையாக பிறக்கக்கூடிய ஒரு இது அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால் உடல் அந்த மாதவிடைய காலம் அந்த நாலு நாள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஐந்தாவது நாள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, ஒரு உடல் உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு காம பசி அப்படின்னு தானே சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம வயிறுக்கு வந்து ஒரு பசி இருக்கோ இது ஒரு இமோஷன்ஸ். அதனால் என் கணவனோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள் கண்டிப்பாக பாவம் செய்கிறீங்க. அது வந்து எந்த தலைமுறைக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு பொன் குழந்தைங்க பிறக்குது இல்லையா, அந்த பெண் குழந்தைங்களுக்கு கணவர் இடத்தில் ஒரு பாசம் இல்லாமலேயோ அந்த கணவன் மனைவி ஒன்று சேராமலேயோ இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா, இந்த உடல் உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு கொச்சையான ஒரு விஷயம், இல்லை செக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் இது வந்து ஒரு தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. உங்கள் பெண் குழந்தைங்க 13 வயசு வராங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அம்மாமார்கள் உட்கார்ந்து அந்த உணர்வுகள் என்ன, அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வெளியில் போனாலும் மற்ற ஆடவர்களிடத்தில் எப்படி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைக்கு உட்கார்ந்து அந்த அடலசன்ட் ஏஜில் உடம்பில் என்ன மாதிரியான பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம். இது சொன்னாதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், அவங்க அவங்கள பாதுகாப்பு பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆண்மை அப்படிங்கிறது அவன் திருமணம் ஆனதுக்கு பிறகு ஆண்மை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு பதிலாக 13 வயசுலேயே அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா உட்கார்ந்து தன்னுடைய உடம்பில் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும்னு அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு கரெக்டான வயசில் ஆண்மை இருக்கா, அந்த குழந்தை வந்து திருமணம் ஆனால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு தன் தகுதியாக இருக்காங்கிறத ஒரு பெற்றோர்கள் வந்து பார்த்து திருமணம் செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆறதுக்கு காரணமே இந்த தாம்பத்தியம்தான். இந்த உடல் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கணவன் மனைவியை ஒன்று சேருவதற்காக இயற்கையாக படைத்த ஒரு விஷயம். ஒரு மனசோட ஒன்றி இருந்தால் மட்டுமே ஒரு உடல் வந்து இணைய முடியும். மனசில் வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ஒரு காமத்திற்காக ஒரு உடலுறவு இருந்து அதில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை முழுக்க பாதிக்கப்படும். அதனால் ஒவ்வொரு கணவன் மனைவியும் நம்ம வந்து ஒரு உடலுறவு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து
ஒரு ஆசைக்காகவோ இல்லை ஒரு உணர்வுக்காகவோ மட்டுமல்லாமல் நம்மளுடைய கடமைகளில் அதுவும் ஒன்று. அது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. அண்ட் ஒவ்வொரு நாட்களும் இந்த விரத நாட்களில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை விரதம் இருக்கீங்க இல்லை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க. ஸோ ஒரு வாரத்தில் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 100 வருடம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அவ்வளோ தெம்பாக இருப்பாங்க. அண்ட் செக்ஸ் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யோகா. அந்த எல்லா போன்ஸும் எல்லா நர்வ்ஸும் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் தான். ஸோ ஒவ்வொரு கணவன் மனைவி அவங்களுடைய ஆரோக்கியம் அண்ட் நல்ல ஆயுள் நல்ல குழந்தைங்க பிறந்து அண்ட் கர்ப்பப்பை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும் லேடிஸ்க்கு அப்படின்னு சொன்னால் அந்த உடல் உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் எல்லா போன்ஸும் எல்லா நர்வ்ஸும் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிறது அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு கொடுத்த ஒரு வரம், இயற்கை கொடுத்த வரம். அதெல்லாம் நம்ம தான் அதை கொச்சப்படுத்துகிறோம், நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். அண்டு விரத நாட்கள் ஒரு கிருத்திகை இருக்குது, ஒரு சஷ்டி இருக்குது, ஒரு ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்களில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு உறவு, எனக்கு என் பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு ஆதாரம் ஃபவுண்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, தாம்பத்தியம்தான். அதனால் என்ன தான் சண்டை போட்டால் கூட எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க. அண்டு சும்மா சும்மா நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறது இல்லை வந்து நிறைய வீட்டுக்கே வராமல் லேடிஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு அன்போ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களோ இல்லை உங்களோட ஒரு நல்ல தாம்பத்தியமோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பெண்கள் திருமணமானவங்க கண்டிப்பாக உங்கள் கணவரை நீங்கள் எப்படி சமைச்சு போட்டு வயிறு பசிக்கு எப்படி நம்ம வந்து சாப்பாடு போடுறோமோ கண்டிப்பாக உடல் பசிக்கும் அந்த உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஆடவரும் திருமணமான பிறகு என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக யோசிக்கணும். இது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா கப்பாலாம் வாழும்பொழுது மனைவியை அப்படி வச்சுருந்தாங்க. அப்போது நம்ம பாட்டியெல்லாம் கூட சொல்லுவாங்க உன் கணவனை நீ வந்து கையில் போட்டுக்கணும்னா தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தலையணை மந்திரமோ இல்லை கையில் பட்டுக்கிறது அவசியமே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஃபஸ்ட்டு நல்லா மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசினாதான் மனசில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு இன்டிமெசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன மாதிரியான ஒரு அந்யோன்யம் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேசும்போது தான் இருக்கும். அதனால் சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் புருஷன் பொண்டாட்டியாக வாழறோம் ஏதோ ஒரு உடல் உறவு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் கருத்துக்களை பரிமாற்றம் செய்தால் மட்டுமே ஒரு நல்ல தாம்பத்தியத்திற்கு அடித்தளமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ திருமணமான பெண்கள் நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த ஒரு 60 வயது பெண்களாக இருக்கட்டும் 50 வயது பெண்களாக இருக்கட்டும் ஐயோ நம்ம இவ்வளோ வருஷம் இது வாழாமல் போயிட்டோமே இது தெரியாத போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்பாக இருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறமாவது ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீகம் பரிகாரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.